ஜியோ ஃபோன் ப்ரைமா 4G இந்த கீபேட் இந்த ஃபியூச்சர் மொபைலில் வாட்ஸ்அப் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஆண்ட்ராய்ட் மொபைலில் இருக்க வாட்ஸ்அப்பில் இருக்க ஃபீச்சர்ஸ் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்களா இல்லையா, உங்களுக்கான பதில் வந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நானுமே எக்ஸைட்டாக இருந்தேன் அந்த வாட்ஸ்அப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெனுக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப்போட அந்த ஐக்கான் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் வந்து வருது. ஹோம் பேஜ் டாப்பில் பார்த்தீங்கன்னா சாட்ஸ், ஸ்டேட்டஸ், கால்ஸ். நார்மலாக நீங்கள் எப்பயும் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணி ஓடிபி பண்ணி வாட்ஸ்அப்பில் வருவீங்கள அதை மாதிரி தான், ஓகேங்களா? ஸோ சேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்டஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கால் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த ஃபியூச்சர் மொபைலில் இருக்க வாட்ஸ்அப்போட ஹோம் ஸ்க்ரீன். ஸோ இப்போ நம்ம சேட் ஆப்ஷனுக்குள்ளார போகலாம். ஸோ பர்டிகுலர் சேட்டை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு சேட்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன். நார்மல் நம்ம டைப்பிங் மெசேஜ் பண்ணுறோம்ல, ஸோ டைப் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி மெசேஜஸ் எல்லாமே இதில் நீங்கள் சேட் ஆப்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான மெசேஜை டைப் பண்ணிவிட்டு சென்டு கொடுக்கும்போது அந்த பர்டிகுலர் மெசேஜை வந்து சென்ட் ஆகுது. ஸோ இதை தாண்டி நீங்கள் அட்டாச்மெண்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணும்போது எமோஜி, ஃபோட்டோ, வீடியோ, ஜிஃப்பு, கான்டாக்ட்ஸு, ஆடியோ ஃபைல்ஸு அண்ட் ஃபைனலாக மேப், இதெல்லாம் தான் அட்டாச்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான இது ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரம் கேலரி, அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் இருந்தால் ஹெச்டியாக வேணுமான்னு கேட்கும், பட் இதில் அந்த ஆப்ஷன் இல்லை, வியூ ஒன்ஸ் ஆப்ஷனும் காணும். ஸோ ஜஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டோம், தேவையான மெசேஜை போட்டோம், ஏதாவது எடிட் பண்ணணும், நார்மலாக அந்த மெசேஜ் வந்து அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் இல்லை ஒரு ஃபில்ட்ரு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவும் வேணாம்னு நினச்சிங்கன்னா நார்மலாக அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு தேவையான மெசேஜஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் சென்ட் அப்படின்னு கொடுத்தோடனே அந்த பர்டிகுலர் ஃபோட்டோ வந்து ஆப்போசிட் பர்சனுக்கு வந்து சென்ட் ஆகிடுது. ஸோ நீங்களே பார்க்கலாம், வியூ ஒன்ஸும் ஹெச்டி ஆப்ஷனும் இதில் இல்லை, இதுதான் இதில் கொஞ்சம் இது. சரி ஓகே, ஃபியூச்சர் மொபைலில் வாட்ஸ்அப் கொடுக்குறதே பெருசு அப்படின்னு நினச்சிங்க போகிறதா. வாய்ஸ் சேட் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க, ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த வாய்ஸ் சேட் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகுது. ஸோ கொஞ்ச நேரம் வந்து பேசிவிட்டு நமக்கு என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் பேசிவிட்டு சென்ட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் வந்து ஆப்போசிட் பர்சனுக்கு வந்து போகுது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர்னே சொல்லலாம். பிகாஸ் ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு தெரிவிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இதை யூஸ் பண்ணி அவங்களோட நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லிக்கலாம். ரெண்டாவது ஆடியோ கால், கால் ஆப்ஷனில் போய்ட்டு ஆடியோ காலை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஆடியோ கால் வந்து போகுது. ஸோ நான் வந்து இன்னொரு ஆண்ட்ராய்ட் மொபைலுக்கு பண்ணேன், வீடியோ கால் ஆப்ஷன் இல்லைங்க வாட்ஸ்அப்பில், ஆடியோ கால் மட்டும்தான் இருக்குது, என்னப்பா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சரி ஓகே, ஆடியோ கால் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்க்கலாங்க, உங்களோட ஸ்டேட்டஸை நீங்கள் போடலாம். ஸோ ஆண்ட்ராய்ட் மொபைலில் கொடுத்துருக்க மாதிரி ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. ஸோ ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகுது, லோட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுமே ப்ளே ஆகுது, பட் இது எந்த அளவுக்கு ப்ளே ஆகும் தெரியல, ஹெச்டிலாம் ப்ளே ஆகுதா இல்லை எப்படின்னு. பட் ஓகே, நான் ஒரு வீடியோ வந்து சூஸ் பண்ணி வச்சேன், ஸ்டேட்டஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் இதில் ரீப்ளேவும் பண்ணிக்கலாம், அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கால் ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் ஒரு கால் ஹிஸ்ட்ரி ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபுல் கால் ஹிஸ்ட்ரியும் க்ளியர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவன் அந்த சேட்டோட பர்டிகுலர் காண்டாக்டை வந்து வியூ பண்ணி பார்க்கலாம், அவங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ என்ன வச்சுருக்காங்க, ஜூம் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஃபியூச்சர் ஃபோனில் இருக்க வாட்ஸ்அப்போட ஃபீச்சர்ஸ். இதை தாண்டி உங்களுக்கு இந்த மொபைலில் என்னென்ன வேணும் டவுட் இருக்குன்றதை மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன், பிகாஸ் இந்த மொபைலை கண்டினியூவாக நான் செக் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ தேவையான டவுட்டை வந்து கேளுங்கள். தேங்க்யூ.